எல்லோருக்கும் வணக்கம். கவிதா வந்து எப்பவுமே கவிதையிலேயே பேசிடுவாங்க, நல்லா தெரியும் அவங்களுக்கு. அவங்க அப்படி நல்லா அர்த்தமாக பேசுவாங்க. கண்ணக்குழின்னு சொன்னது அப்போ, இப்போ வந்து வயசான குழி, ஓகேவா? ஆனால் பரவாயில்ல, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து வாய்ப்பு கிடைச்சது. உங்களுக்கு நவரசா ப்ரொடியூசர் ஸ்ரீஜித் அவருக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க, வெல்கம் இல்லையா? உங்களுக்கு ஒரு மனமான வாழ்த்து எழுதிக்கிறேன். ஏன்னா சின்ன படங்கள் எடுப்பதற்கான ஒரு தயாரிப்பாளர் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் நடித்த கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு படம் பெட்டியில் இருக்குது, இன்னும் வெளியே ரிலீஸ் ஆகலை. எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்காங்க. அதனால் சின்ன படங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்க வேண்டியது ஏன் நிச்சயமாக அந்த மீடியாவுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த கடமை இருக்கிறது. நல்லா இல்லைன்னா கூட கொஞ்சம் தயவுசெய்து நல்லா இருக்குன்னு எழுதுங்க, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரட்டும். அப்புறம் வேணால் உங்களை வேணால் திட்டிக்கிட்டேன், வேறு விஷயம். நல்லா இல்லைன்னா, ஏன்னா அந்த சின்ன படங்களுக்கு நடந்தால்தான் பெரிய படம் நடக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோகேஷ் கனகராஜ் பெரிய படம் பண்ணுறாரு, ஒரு 500 பேர் பிழைக்கலாம், அது வேறு விஷயம். ஒரு 1000 பேர் கூட பிழைக்கலாம். ஆனால் சின்ன படம் படித்தா 150 பேர் பிழைக்கலாம். ஆனால் ஒரு 10 படம் வந்து ஒரு 1500 பேர் பிழைப்பாங்க. அதனால் சின்ன படங்கள் தயவுசெய்து நீங்கள் வரவேற்பை மனசாட்சி விரோதமாக கூட கொடுங்க, தயவுசெய்து. அதுதான் உண்மை இல்லையா? அப்புறம் அம்மா வந்து மலையாளத்தில் சொன்னாங்க, செய்யணும்னு செய்யணும் இல்லை வினில் இல்லை, அதெல்லாம் சரியில்லை இல்லை. அதை அப்புறம் வினில் டைரக்டர் நம்ம இவர் வந்து உங்களுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த என்ன பார்த்து ட்ரெட்மில்லே டான்ஸ்லாம் ஆடுவார், கமல் சார் மாதிரி கிட்டத்தட்ட அவ்வளோ அற்புதமாக பண்ணுவார். நமிதா பிரமோதை பற்றி அதை சாங்கிலே சொல்லிட்டாங்க இல்லையா, தேவதை தேடுகிறேன்னு நல்லா கிடச்சிருக்காங்க. அதுமாதிரி காளிதாஸ் அவர் கூட நடிக்க ரொம்ப ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். ஏன்னா நான் அவங்க அப்பாவோட நிறைய படம் நடிச்சிருக்கேன், தெனாலி ஆகட்டும், நைனா, நிறைய படங்கள் அவர் நடிச்சிருக்கேன். நான் பண்ணி ஆக்சுவலாக அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு நான் டைரக்ட் பண்ண வேண்டியது, மிஸ் ஆகி தான் அஜித் கிட்டே போயிடுச்சு அந்த படம். அதனால் அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும் ரொம்ப அற்புதமாக எடுத்துருக்கிறாங்க அந்த படம். மினில் டைரக்டர் வந்து வெரி குட் டைரக்டர். அது மட்டும் இல்லை, நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைரக்ஷன் தெரிஞ்சதுனால நான் ஷூட்டிங் போனேன் கண்டுபிடிச்சிருவேன். போனோன்னா பார்ப்பேன், ரெண்டு மூணு ஷார்ட்டுக்குமே தெரிஞ்சிடும், ஓ இவர் ஏதோ புதுசாக வந்திருக்கிறாரு, இவர் திருப்பி திருப்பி எடுப்பார், மூவியில் எடுத்துருவார்னு. அந்த மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளில் ஒரு பாதி படத்தில் வர்ற மாதிரி நம்ம கேரக்டர் கிரியேட் பண்ணிட்டார் அவர். நான் கேட்டேன் இப்போ 4 நாளில் எடுத்து டப்பிங்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு, அதுதான் சார் ஐடியா. இப்போ ஒரு அற்புதமான டைரக்டர், நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. இது வேணால் இப்போ வேணால் எழுதி வச்சுக்க, நிச்சயமாக நம்ம அந்த வெற்றி வேலை சந்திப்போம். ஏன்னா இஸ் ஃபுல்லி டேலண்டட் பர்சன், ரொம்ப எல்லாமே எல்லா ஷார்ட்ஸ் ஆகட்டும் டைலாக்ஸ் எத்தனையோ ஒரு மலையாளம் தான், தமிழில் டைலாக் எதுனாலும் அந்த டைலாக் கரெக்டாக இல்லைனா கரெக்டாக நம்ம சொல்லிடுவார், சார் அந்த டைலாக் தப்பு சார் அப்படி வரக்கூடாது அப்படி. அந்த மாதிரி எல்லா மொழியும் தெரிஞ்சு அற்புதமான டைரக்டர் வந்திருக்காரு. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் உங்களுக்கு தெரியும். அவங்க சொன்ன மாதிரி மலையாள டைரக்டர் வந்தாங்க, யார் வந்தாலும் சரி நல்ல படங்கள் கொடுப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு தமிழகத்திற்கு. அதனால் நீங்கள்லாம் நிச்சயமாக நல்ல வரவேற்பு கொடுக்கணும், சின்ன படங்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுக்கணும். ஏன்னா அந்த காலத்தில் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா அந்த காலத்தில் சினிமா தியேட்டர் இருந்துச்சு சார், சார் கனகராஜ் சார் நீங்கள் தான் கவனிக்கணும். சாந்தி தியேட்டர் இருக்கும், ஆனந்த் இருக்கும், மிட்லாண்ட் இருக்கும், நியூயல் பிஸ்டோன் தியேட்டர் இருக்கு, எல்லாம் ஏசி தியேட்டர்ஸ். அங்கெல்லாம் 2 ரூபா 1.5 ரூபா டிக்கெட் தான் இருக்கும். அப்போல்லாம் நம்ம 25 பைசா நமக்கு கிடையாது, கஷ்டம், ரொம்ப வறுமை. அதுக்கடுத்து அதே ஏரியாவில் மவுண்ட் ரோட்லேயே வெலிங்டன் இருக்கும், பிளாஸா இருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கேன். எனக்கு சித்ரா தியேட்டர் இருக்குது, கரெக்டான சித்ரா தியேட்டர் இருக்கும், சன் தியேட்டர் இருக்கும், அங்கெல்லாம் 37 பைசா 40 பைசா தான் டிக்கெட்டு. அங்கெல்லாம் நம்மள மாதிரி நடுத்தர பக்கம் போவாங்க. அதுக்கும் கீழே இப்போ இருக்குது கோயம்பேடு ரோகிணி பத்மாலாம், அதெல்லாம் டென்ட்டு கொட்டா 40 பைசா 2 படம் காட்டுவாங்க. அப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் லுங்கியை கட்டிங்க ஜம்மன் போய் ஒரு பீடி புஷ்ணு உட்காந்து உள்ளே உட்காந்து பீடி புஷ்ணு ஜாலியாக படம் பார்ப்பான். அப்போ அந்தந்த வசதிகளுக்கு ஏற்ற மாதிரி தியேட்டர் இருந்துச்சு. இப்போ எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ஆனதுனால 200 ரூபா தியேட்டரில் கொடுத்து பார்க்குறதுக்கு அச்சப்படுறாங்க. யோசிச்சு பாருங்கள், 200 ரூபா, அப்புறம் பார்க்கிங் சார்ஜ் 60 ரூபா, நான் எங்கே போவான்? அதனால படம் பார்க்கல, வந்தால் டிவியில் பார்த்துக்கலான்னு சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் பெரிய படங்கள்லாம் தைரியமாக பார்க்குறாங்க, ஏன்னா கொடுக்குற காசு செரிக்கும் அப்படி நம்பிக்கையில் போகிறாங்க. சின்ன படங்கள் எப்படி பயப்படுறாங்க, 200 ரூபா கொடுத்து போனால் நல்லா இல்லைன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறாங்க. அதனால் 3 வகையான திரையரங்குகள் உருவானதான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு சின்ன விடிவு காலம் ஏற்பட்டுறது என்னுடைய கொள்கை, என்னுடைய குறிக்கோளை வச்சுருக்கேன். தப்பாக கூட இருக்கலாம், கொஞ்சம் சிந்தித்து பார்த்து. எல்லாருமே ப்ரொடியூசர் கவுன்சில் பெப்சி செல்வமணி சார் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறாரு, சின்ன படங்களுக்கு ஒரு சின்ன வரவேற்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்தா இந்த மாதிரி அற்புதமான டைரக்டர்கள் வந்து மேலே வர்றது வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா? நல்ல டெக்னீஷியன், வெரி குட் டெக்னீஷியன். நான் படம் ஷூட்டிங் கிளம்பி எந்த விதமான எனக்கு பிரச்சனையே கிடையாது, போனேன் ஷூட்டிங் நடித்து எந்த விதமான சார் எந்த ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக எடுத்து அனுப்பிச்சிட்டாரு. அதனால் இஸ் எ வெரி குட் டேலண்டட் பர்சன். ஏன்னா அவர் கதையை கொஞ்சம் சொன்னாங்க, கொஞ்சம் தான் கதையை கேட்டேன், நான் வர்ற போஸ்ட் மட்டும் சொன்னாங்க, அதுவே த்ரில்லிங்காக இருக்குது சார், ரொம்ப அற்புதமாக ஒரு டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்களே முதல்ல, அதேமாதிரி நான் சொல்லலை, உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட் தான். நீங்கள் படம் வந்து அவங்களுக்கு தெரியும், ரொம்ப அற்புதமான த்ரில்லர் சப்ஜெக்ட், அற்புதமாக எடுத்திருக்காங்க. காளிதாஸ் அருமையாக நடிச்சிருக்காரு சார், எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இதோட முக்கியமாக இந்த மாதிரி ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு, சின்ன படத்தின் நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் வந்தது பெரிய விஷயம். வெரி மச் தேங்க்யூ சார். நிச்சயமாக நீங்கள் வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு சின்ன வரவேற்பு இருக்கும், போய் மீடியாவில் போய் ரீச் ஆகும், அதுதான் வேறு ரீசன்.
அதாவது அந்த காலத்துலலாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. என் கல்யாணத்துக்கெல்லாம் யாருமே நடிகர், அப்போ நான் நிறைய டைரக்ட் பண்ணிட்டேன், அது கல்யாணத்தில் யாரும் வரல. பிஎஸ் திவார் பொண்ணுன்றதுனால பி சுசீலா கே அந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் தான் வந்தாங்க. நடிகர்லாம் பெருசாக வரல. ஆனால் என் பையன் கல்யாணத்துக்கு விஜய்லாம் வந்தாப்பில். அதுக்கப்புறம் சின்ன பையன்களும் சரோஜாவெல்லாம் வந்தாங்க. ஏன்னா அவங்க வந்தால் தான் அவங்க அங்கீகரிக்கும், ஆ இவ்வளோ பெரிய ஆள் வந்தாங்க, பாப்பா பெரிய ஆள் தான் சினிமாவில் இருக்கிறான்னு. அதனால் நான் சின்ன ஆளுடைய கல்யாணத்தோடு நான் போயிடுவேன், அதனுடைய பழக்கம். ஏன்னா அவங்க நினைப்பாங்க, ஆ இப்போ தம்பி சினிமாவில் தான் இருக்கிறாப்பில் அப்படின்னு. அந்த மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்தது எங்கள் விழாவுக்கு ஒரு பெரிய பெருமை. நிச்சயமாக அவருக்கு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.